இப்போ நாடு சுதந்திரம் அடைந்த 1947லேருந்து 69 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 559 தனியார் வங்கிகள் திவாலாகி அதில் மக்கள் போட்டு வச்சிருந்த சேமிப்பு பணம் என்பது காணாம போயிடுச்சு. நீங்கள் 1969க்கு பிறகும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 25 தனியார் வங்கிகள் திவாலாகி பொதுத்துறை வங்கிகளோடு இணைஞ்சிருக்கு. டெபாசிட்டை விட கூடுதலாக கடன் கொடுக்கவே முடியாது. அவங்க கடன் வாங்கி கடன் கொடுக்குறாங்க. இது ஒரு வினோதமான வங்கி நடைமுறையாக இருக்குது. வங்கிகள் அல்லாத நிதி நிறுவனங்களில் மக்கள் போட்டு வைத்திருக்கக்கூடிய பணத்துக்கு ஒரு பைசாக்கு கூட எந்த விதமான பாதுகாப்பும் கிடையாது, இன்சூரன்ஸும் கிடையாது. கார்ப்பரேட்டுகள் தான் வங்கிகளில் இருக்கக்கூடிய பணத்தை கொள்ளையடிக்கிறாங்க. ஒட்டுமொத்த வராக்கடனில் பெருநிறுவனங்களின் வராக்கடன் தான் 90%. வங்கிகள் வந்து 1969 வரைக்கும் அநேகமாக தனியார் கையில் தான் இருந்தது. 1955 ஸ்டேட் பேங்கை தவிர மற்ற எல்லா வங்கிகளும் தனியார் கையில் தான் இருந்தது. இப்போ நாடு சுதந்திரம் அடைந்த 1947லேருந்து 69 வரைக்கும் பார்த்திங்கன்னா 559 தனியார் வங்கிகள் திவாலாகி அதில் மக்கள் போட்டு வச்சுருந்த சேமிப்பு பணம் என்பது காணாமல் போயிடுச்சு. அப்போ கார்ப்பரேட்டு கையில் வங்கிகள் இருந்தது. சென்ட்ரல் பேங்க் வந்து டாடா கையில் இருந்தது, யூகோ பேங்க் வந்து பிர்லா கையில் இருந்தது, அதே போல் பை குழுமத்துக்கிட்ட கனரா பேங்க், சிண்டிகேட் பேங்க் இருந்தது, தாப்பார் குழுமத்துக்கிட்ட ஓரியன்டல் பேங்க் ஆஃப் காமர்ஸ், இப்படி பல வங்கிகள் பெரிய பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் கையில் இருந்தது. ஆனால் அந்த வங்கிகள் எல்லாம் சாதாரண மக்களுக்கு எந்த சேவையும் செய்யலை. அவர்கள் வந்து ஒரு வங்கியில் இருக்கிற வந்து இன்னொரு வங்கி இன்னொரு கார்ப்பரேட்டுக்கு கடன் கொடுப்பார். உதாரணமாக பார்த்தீங்கன்னா யூகோ பேங்க்லேருந்து டாடாக்கு கடன் கொடுப்பார், சென்ட்ரல் பேங்க் டாடா வங்கியிலேருந்து பிர்லாக்கு கடன் கொடுப்பாங்க அவருடைய நிறுவனத்துக்கு. இப்படி அந்த அளவுக்கு தான் அந்த கடன் என்பது போயிருந்தது. சாதாரண மக்களுக்கு கடன் என்பது கிடைக்கல. நீங்கள் 1969க்கு பிறகும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 25 தனியார் வங்கிகள் திவாலாகி பொதுத்துறை வங்கிகளோடு இணைஞ்சிருக்கு. ஒரு 13 வங்கிகள் தனியார் வங்கிகள் திவாலாகிற நிலமையில் மற்றொரு தனியார் வங்கிகளோடு இணைஞ்சிருக்கு. இப்படியான நிலைமை இருக்குது. அப்போ தனியார் வங்கிகள் திவாலாவது என்பது தொடர் கதையாக இருக்குன்றதை நம்ம பார்க்குறோம். 1969 திருமதி இந்திரா காந்தி அவர்கள் வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்ட போது சொன்ன விஷயமும் சரி, 1970 பேங்கிங் நேஷனலைசேஷன் ஆக்ட் 1970 அதனோட பிரியாம்பிள்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நம்ம நாட்டினுடைய முக்கியமான ஆப்ஜெக்டிவ்ஸ், முக்கியமான குறிக்கோள்கள் அப்படின்னா அது வந்து நாட்டில் வேலைவாய்ப்பை உருவாக்குவது, ஏற்றுமதியை அதிகரிப்பது, இண்டஸ்ட்ரீஸ், மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸை உருவாக்குவது, விவசாயத்தை வளர்ப்பது, இதெல்லாம் இந்த அடிப்படையான குறிக்கோள்களுக்கு வங்கிகள் சேவை செய்யலை. இனி வரக்கூடிய பொதுத்துறை வங்கிகள் தேல் பி சப்சர்வியன்ட் டு தி நேஷனல் ஆப்ஜெக்டிவ்ஸ் அப்படிங்கிறது அதுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரியாம்பிளாக இருக்கும். ஆனால் சப்சிக்வெண்ட்டாக 91-92 பிறகு இந்த முன்னுரிமையான விஷயங்கள் முழுக்க பின்னுக்கு தள்ளப்பட்டு தனியார் துறை என்பது வளர்க்கப்பட்டு பொதுத்துறையில் இருக்கக்கூடிய 100% அரசாங்கத்தினுடைய பங்குகள் என்பது 51% இருந்தால் போகும்னு சொல்லி பொதுத்துறை வங்கிகள்லேயே தனியாருடைய பார்ட்டிசிபேஷன் என்பது வந்திருக்கு. அதே போல் தனியார் வங்கிகள் என்பதும் புதுசாக லைசன்ஸ் கொடுக்க ஆரம்பித்தாங்க. அப்படி கொடுக்கப்பட்ட ஆரம்பித்த வங்கிகள் தான் ஒரு 10 வங்கிகளுக்கு 1992-93 அவங்க வந்து உரிமம் கொடுக்குறாங்க. 10 வங்கிகளில் ஒரு 10-12 வருஷத்துக்குள்ளே ஒரு 4 வங்கிகள் காணாமல் போயிடுச்சு. குளோபல் ட்ரஸ்ட் பேங்க் அது வந்து ஆரம்பித்து 10 வருஷத்தில் திவாலாகி ஓரியன்டல் பேங்க் ஆஃப் காமர்ஸ்ன்ற ஒரு வங்கியோடு இணைக்க வேண்டிய ஒரு அவசியம் ஏற்பட்டது. அதே போல் டைம்ஸ் பேங்க்னு ஒரு பேங்குக்கு லைசன்ஸ் கொடுத்தாங்க, அதை வந்து HDFC பேங்கோட இணைச்சிட்டாங்க. பேங்க் ஆஃப் பஞ்சாப்னு ஒரு பேங்க் இருந்தது, அந்த பேங்க் வந்து செஞ்சுரியன் பேங்க்குன்னு அதுவும் தனியார் வங்கி, புதிய தனியார் வங்கி, அதோட இணைச்சாங்க. அப்புறம் செஞ்சுரியன் பேங்க் ஆஃப் பஞ்சாப்னு அது உருவாகி அதை HDFCயோடு இணைச்சிட்டாங்க. ஆக 4 வங்கிகள் காணாமல் போயிடுச்சு, அவங்களால வங்கிகள் நடத்த முடியல. அப்புறம் பார்த்தீங்கன்னா 2002-2003 ரெண்டு வங்கிகளுக்கு புதுசாக வந்து லைசன்ஸ் கொடுத்தாங்க, அது வந்து எஸ் பேங்க், கோட்டக் மஹிந்திரா பேங்க். இந்த புதிய தனியார் வங்கிகள் வரலாறுலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க எல்லாத்துலேயுமே உயர்மட்ட ஊழல்ன்றது ரொம்ப சர்வசாதாரணமாக இருக்குது. இன்றைக்கி ICICI பேங்க்கில் அதனுடைய சேர்பர்சன் வந்து அவர்கள் கொடுத்துருக்கூடிய 3000 கோடி ரூபாய் ஊழல் நிறைந்த இதுவாக இருக்குன்னு சொல்லி இன்றைக்கி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் CBIலாம் அவங்க மேலே வந்து வழக்கு தொடுத்து விசாரணை நடத்திட்டுருக்காங்க. அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா ராணா கபூர் எஸ் வங்கியை 2004 உருவாக்கினோம், அவர் பேரில் வந்து ஏகப்பட்ட ஊழல் குற்றச்சாட்டு இருக்குது. அவர் வந்து வங்கி பணத்தை எடுத்து கொடுத்ததன் விளைவாக அவருடைய மகள் பேரில், மனைவி பேரில் இருக்கக்கூடிய ஷெல் கம்பெனி என்று சொல்லக்கூடிய ஒரு நிழல் கம்பெனிக்கு மூலமாக அவர் கையூட்டு வாங்கிட்டார், லஞ்சம் வாங்கிட்டார்ன்றலாம் குற்றச்சாட்டு இருக்குது. எஸ் பேங்க்கு கிட்டத்தட்ட திவால் நிலைக்கு போய், அதாவது 2014 2019 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 189,000 கோடி ரூபாய் வந்து திடீர்னு வந்து லோன் போர்ட்ஃபோலியோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கடைசியாக 2020 மார்ச் பேலன்ஸ் ஷீட்டை பார்த்தீங்கன்னா கூட
1,00,000 கோடி ரூபாய் தான் அந்த பேங்க்கில் டெபாசிட் இருக்குது. ஆனால் அதனுடைய கடன் தொகை என்பது 171,000 கோடி ரூபாய் இருக்குது. டெபாசிட்டை விட கூடுதலாக கடன் கொடுக்கவே முடியாது. அவங்க கடன் வாங்கி கடன் கொடுக்குறாங்க. இது ஒரு வினோதமான வங்கி நடைமுறையாக இருக்குது. இந்த வங்கியை வந்து ஸ்டேட் பேங்க்கும் எல்ஐசி இப்போ தற்காலிகமாக காப்பாற்றியிருக்குது. இன்றைக்கும் கூட அதனுடைய நிதி நிலைமை என்பது சரியாக இல்லை. இப்போ லக்ஷ்மி விலாஸ் பேங்க் பார்த்தோம், அதுவும் வந்து திவாலடைக்கு போய் இன்றைக்கி டிபிஎஸ்ன்ற வங்கியோடு இணைஞ்சிருக்கு. இந்த எல்லா வங்கிகள்லேயும் யூனிஃபார்மாக ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உயர் மட்டத்தில் ஏராளமான ஊழல் நடக்குது. ரிசர்வ் பேங்க்கினுடைய கண்காணிப்பில் ஏராளமான கோளாறு என்பது இருக்கிறது. கடன் கொள்கை, கடன் வசூல் கொள்கையில் ஏராளமான பிரச்சனைகள் இருக்குது. இதுதான் இன்றைக்கி தனியார் வங்கிகளுடைய வரலாறு. ஆக உயர் மட்டத்தில் தனியார் வங்கிகளில் எந்த விதமான டிரான்ஸ்பரன்சி இல்லை, ஒப்பேக்காக இருக்குது, மக்களுக்கு தெரியாத ஒரு சூழ்நிலை என்பது இருக்குது. அதே போல் அதில் வந்து ரிசர்வ் வங்கியினோட டைரக்டர்களோட ரோலும் வந்து ரொம்ப கேள்விக்குறியாக இருக்குது. இன்றைக்கி லக்ஷ்மி விலாஸ் பேங்க்கில் 2014 ரெண்டு டைரக்டர்ஸ் இருக்காங்க ரிசர்வ் பேங்க்கில். 2017 அந்த பேங்க் வந்து ஒரு 4,000 கோடி ரூபாய் அளவுக்கு கார்ப்பரேட்டு கடன் கொடுத்து இன்றைக்கி தள்ளாடி போய் தனியார் கூட இணைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பது உருவாயிருக்கு. அந்த ரெண்டு டைரக்டர்ஸோட ரோல் என்ன, ரிசர்வ் பேங்க்கோட இன்ஸ்பெக்ஷன் ரோல் என்ன அப்படிங்கிறதுலாம் மிகப்பெரிய கேள்வி. அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா எஸ் பேங்க்லேயும் பார்த்தீங்கன்னா 2017 பிரச்சனை இருக்குது. அது 2015-16 ரிசர்வ் பேங்க்கோட டைரக்டர்ஸ் அங்கே இருக்காங்க அந்த போர்டில். அவங்களாம் என்ன ரோல் ப்ளே பண்ணாங்கிறது மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. இப்போ ரிசர்வ் பேங்க்கும் காலத்தையும் இதெல்லாம் சரி செய்யதில்லைன்றதை நம்ம பார்த்துட்டே இருக்கோம். அப்போ அந்த சூழ்நிலையும் இன்றைக்கி வந்து கார்ப்பரேட்டுக்கு லைசன்ஸ் கொடுக்கணுன்றது வந்து 50,000 கோடி ரூபாய் நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ் இருக்கக்கூடிய அசட் கூடிய கம்பெனிக்கெல்லாம் நாங்கள் வந்து வங்கிகளாக நாங்கள் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு லைசன்ஸ் கொடுக்கலாம்னு யோசிக்கிறோன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி 50,000 கோடி ரூபாய் அசட்னு வரும்போது டாடா வருவார், பிர்லா வருவார், மஹிந்திரா வருவார், எல்லாம் வருவாங்க. அதே போல் நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸில் பஜாஜ் வரும், மற்றவங்கள்லாம் வருவாங்க. வங்கிகள் அல்லாத நிதி நிறுவனங்கள் பார்த்திங்கன்னா ஒரு 10,000 எண்ணிக்கையில் இருக்குது. அதில் வந்து ஒரு 64 நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிக்கு வந்து டெபாசிட் வாங்குவதற்கு, மக்களுக்கு சேமிப்பு வாங்குவதற்கு ரிசர்வ் பேங்க் லைசன்ஸ் கொடுத்துருக்கு. இப்போ அப்படி ஒரு வங்கி தான் வந்து வங்கி அல்லாத நிதி நிறுவனம் தான் வந்து திவான் ஹவுசிங் ஃபினான்ஸ் லிமிடெட். அதில் வந்து ஒரு 7,000 கோடி ரூபாய் பொதுமக்களுடைய பணம் இருக்குது. ஆனால் அந்த பேங்க் வந்து இன்றைக்கி மாரட்டோரியம், அதாவது வர்த்தக தடை விதிக்கப்பட்டு அந்த பேங்க்கில் போட்டு வச்சிருக்கக்கூடிய சாதாரண மக்களுடைய பணம் என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. இப்போ தனியார் வங்கியிலையோ அல்லது வந்து அரசு வங்கியிலையோ போட்டிருக்கக்கூடிய பணத்துக்கு வந்து ஒரு 5,00,000 ரூபாய் வரைக்கும் ஒரு தனிநபருக்கு பாதுகாப்பு இருக்குதுன்னு சொல்லி டிஐசிஜிசி என்று சொல்லக்கூடிய டெபாசிட் இன்சூரன்ஸ் கிரெடிட் கேரண்டி கார்ப்பரேஷன் மூலமாக அந்த உத்தரவாதம் இருந்து இருக்குது. அரசு வங்கிக்கு முழுமையாகவே இருக்குது. ஏன்னா அரசு வங்கி என்பது திவாலே ஆகாது, அது அரசாங்கத்தினுடைய சாவரின் கேரண்டி அதுக்கு இருக்குது. ஆனால் வங்கிகள் அல்லாத நிதி நிறுவனங்களில் மக்கள் போட்டு வைத்திருக்கக்கூடிய பணத்துக்கு ஒரு பைசாக்கு கூட எந்த விதமான பாதுகாப்பும் கிடையாது, இன்சூரன்ஸும் கிடையாது. அப்போ இந்த வங்கிகளால் நிதி நிறுவனங்கள் எல்லாம் வருஷத்துக்கு உதாரணமாக பார்த்தீங்கன்னா ஒரு 200-300 என்பிஎஃப்சி வரைக்கும் லைசன்ஸை வந்து ரத்து பண்ணுறாங்க. ரிசர்வ் பேங்க் வந்து அவங்க வந்து ரிசர்வ் பேங்க்கோட விதி மீறல் காரணமாக நீங்கள் 2012-13 ஒரு 2017-18 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 2,500 நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனியோட உரிமத்தை ரிசர்வ் வங்கி ரத்து செய்திருக்கிறது. அப்போ இது இவங்க யாருமே வந்து ரிசர்வ் பேங்க்கோட கண்ட்ரோல் இல்லை. ரிசர்வ் பேங்க் கண்ட்ரோல் நம்ம சொல்கிறோமே தவிர ப்ராக்டிக்கலாக அவங்க விதி மீறுவதன் காரணமாக அவங்க எல்லாருமே நம்ம வந்து தனியார் அவங்க உரிமத்தையே ரத்து பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்குது. அப்படி இருக்கும்போது இவங்களை திரும்ப வந்து வங்கித்துறையில் விடுவது என்பது ஒரு மிகப்பெரிய ஆபத்தை தான் உருவாக்கும்னு நாங்கள் பார்க்குறோம். கார்ப்பரேட்டுக்கு வந்து பேங்க் கொடுக்கலாம் அப்படின்னாக்கா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கார்ப்பரேட்டுகள் தான் வங்கிகளில் இருக்கக்கூடிய பணத்தை கொள்ளையடிக்கிறாங்க. இன்றைக்கி அவங்களுடைய பணம் தான் வரா கடனாக இருக்குது. நீங்கள் கடந்த 5 வருஷத்தில் மட்டும் ஒரு 3,00,000 கோடி ரூபாய்க்கு மேலே கார்ப்பரேட்டுடைய வரா கடனை வந்து தள்ளுபடி பண்ணிருக்காங்க. அது இல்லாமல் இன்றைக்கி வந்து ஒட்டுமொத்த வரா கடனில் பெருநிறுவனங்களின் வரா கடன் தான் 90% இருக்குது. அது வந்து கடந்த 5 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 9,00,000 கோடி ரூபாய்க்கு மேலே இருக்குது. அவங்க தான் பாக்கி வச்சுருக்காங்க. அதுவும் இல்லாமல் புதிதாக இந்த மோடி அரசாங்கம் வந்து ஒரு சட்டத்தை போட்டிருக்காங்க, ஐபிசின்னு ஒரு சட்டம். அந்த சட்டப்படி பலனடைந்தவர்களும் பார்த்தீங்கன்னு சொன்னால் கார்ப்பரேட்டுகள் தான். ஒரே ஒரு உதாரணத்தை பார்க்கலாம், அலோக் இண்டஸ்ட்ரீஸ்னு. அந்த அலோக் இண்டஸ்ட்ரீஸ் வந்து வங்கிகளுக்கு கொடுக்க வேண்டிய வராக்கடன் வந்து ஒரு 30,000 கோடி ரூபாய். அதை வந்து ரிலையன்ஸ் முகேஷ் அம்பானியோட அந்த கம்பெனி வந்து வாங்குகிறாங்க, 5,000 கோடி ரூபாய்க்கு வாங்குறாங்க. அப்போ 25,000 கோடி ரூபாய் வங்கிகளுக்கு அந்த பணம் என்பது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு. இப்போ அதை வந்து ஒரு மலிவு விலையில் தான் இவர் வாங்கியிருக்காரு. அலோக் இண்டஸ்ட்ரீஸு வந்து அவங்க வந்து திவாலா இருக்காங்க. ஆனால் இப்போது இந்த மலிவு விலைக்கு வாங்கிய இந்த கார்ப்பரேட்டு மீண்டும் வங்கிகள் துவங்குவதற்கு அனுமதிப்பது என்பது ஏற்கனவே வங்கிகளிலிருந்து
அவர்கள் பெற்ற பணத்தை வைத்து அவங்களே வந்து வங்கிகளுக்கு ஓனர் ஆகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை என்பது இருக்குது. இது ஒரு கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அதே மாதிரி இப்போ இவங்க சொல்லக்கூடிய கார்ப்பரேட்ஸ் அந்த கேட்டகரிகள் பார்த்திங்கன்னா 50,000 கோடி ரூபாய்க்கு அசட் மேலே இருந்தாக்க நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனியை வந்து வங்கி தொகுங்க அனுமதிக்கலாங்கிறாங்க. அப்படி பார்த்திங்கன்னா ஸ்ரீராம் குரூப் வருது, இந்தியா புல்ஸ் வருது, சோழமண்டலம் ஃபினான்ஸ் வருது, முத்தூட் ஃபினான்ஸ் வருது, சுந்தரம் ஃபினான்ஸ் வருது, ஆதித்ய பிர்லா கேபிட்டல், பஜாஜ் ஃபினான்ஸ், எல்என்டி, மஹிந்திரா, டாடா கேபிட்டல் இவங்கெல்லாம் வராங்க. அப்போ ஒரு காலத்தில் இவர்களெல்லாம் வங்கிகள் சொந்தக்காரராக இருந்து கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னு சொல்லி தான் அந்த வங்கிகள்லாம் தேசியமயமாக்கப்பட்டது. மீண்டும் இவர்கள் கையிலேயே வங்கிகளை கொடுப்பது என்பது அது நலன் முரண்பாடு மட்டுமல்ல, சாதாரண மக்களுடைய சேவை என்பதும் பாதிக்கப்படும், மக்களுடைய பணத்துக்கும் பாதுகாப்பு இருக்காதுன்னு தான் நம்ம பார்க்குறோம்.